வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மஷ்ரூம் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, அதை எப்படி செய்கிறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். கடாயை நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. ஹீட் ஆன உடனே எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போது நம்ம கடுகும் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக நம்ம சில்லியும் கொத்தமல்லியோட காம்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌனாக ஆகட்டுங்க, நல்லா வதங்கணும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனவுடனே நம்ம ஜிஞ்சர் கார்லிக்கை கொஞ்சமாக தட்டி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட இப்போ நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணலாம். தக்காளி வதங்க நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம உப்பு போ சேர்த்தோம்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கும். தக்காளி நல்லா வதங்க லிட்டை போட்டு நம்ம கடாயை மூடி வைப்போம். மூடி வச்சு திறந்து திறந்து வதக்கி விடலாம். இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு பாருங்கள். நம்மளுக்கு கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தக்காளியும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி, ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி, இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஷ்ரூமை ஆட் பண்ணிடலாம்.
மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி வரும். ஸோ நம்ம மஷ்ரூமாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். லிட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இப்போ நம்ம இதை வேக வைக்கலாம். நான் ஒரு டம்ளர், பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ கிரேவிக்கு தேவையோ அவ்வளோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, போதும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கா, ஏற்கனவே நம்ம தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும், கிரேவி வந்து திக்காக வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திக்கான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம மஷ்ரூம் கிரேவியை முடிச்சிட்டோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் நைட் டின்னருக்கு தோசையோட மஷ்ரூம் கிரேவி சாப்பிட போகிறோம். இந்த மஷ்ரூம் கிரேவியோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி நிறைய சமையல் வீடியோவோடவும் உங்களை நான் மீட் பண்ணுறேன். சி யூ ஃப்ரெண்ட்ஸ்.